हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नाम रेशन कुडुक्कुर गोधुमैयम एप्पडि नल्ला क्लीन पण्णिट्टु अदु कूड एन्नेन्ना पोरुल सेर्त्तु इद नल्ल सत्तुल्ल मावा अरैक्किरदु अप्पडिंगिरद तांग इन्नैक्कु इंद वीडियोल नाम पार्क्क पोरोम वांग इप्पो वीडियोक्कुल्ल पोलाम நாம ரேஷன்ல வாங்குற இந்த கோதுமையில வந்துட்டு நிறைய நெல் தூசி இதெல்லாம் நிறைய இருக்குங்க முதல்ல இத நாம நல்ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கணும் இந்த கோதுமையில வந்துட்டு நிறைய தூசி இருக்குிறதுனால நாம நல்ல தண்ணி ஊத்தி கழுவணும்ங்க அதனால தண்ணி ஊத்தி கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பக்கெட் இல்லனா ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த கோதுமையை வந்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்க இதுல எவ்வளவு தூசி இருக்குன்னு இப்போ நாம இதல நான் தண்ணி ஊத்தி காமிக்கிறேன் எவ்வளவு தூசி வருதுன்னு நீங்களே பாருங்க இப்போ நான் இதல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தண்ணி ஊத்தி இருக்கேன் பாருங்க அந்த தண்ணியோட கலரே பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு மேலே பாருங்க எவ்வளவு நெல்லலாம் நிக்கிதுன்னு இத நல்லா கை வச்சு நல்லா கலஞ்சு ஒரு 6-7 வாட்டியாவது நல்லா கழுவிக்கோங்க மேலே அந்த மாதிரி நெல் எதுவுமே நிக்க கூடாது இந்த தண்ணியோட கலர் வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கணும்ங்க அந்த அளவுக்கு இத நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த கோதுமையை வந்துட்டு நான் ஒரு 6 ல இருந்து 7 வாட்டி வந்து நல்ல தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கேங்க இப்போ இத நாம ஒரு சுத்தமான துணியில நல்ல வெயில்ல ஒரு 2 நாளைக்கு காய போட்டு வச்சிரலாங்க இப்போ பாருங்க நான் இத வந்துட்டு ஒரு காட்டன் புடவையில நல்ல வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துக்கேங்க இந்த கோதுமை வந்துட்டு நல்ல ஒரு 2 நாளைக்காவது வெயில்ல காயணும்ங்க இது நல்ல காஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க கோதுமை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இத வந்து நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதல வந்துட்டு நாம இன்னும் கொஞ்சம் இந்த கோதுமை வந்துட்டு நல்ல ஒரு சத்தா இருக்கிறதுக்காக நாளைக்கு 3 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கேன் அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சோயா பீன்ஸும் 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையும் எடுத்துக்கேங்க இது கூட நீங்க கொஞ்சமா பாசி பயறு இல்லனா கருப்பு காராமணி இது மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம்ங்க ஆனா இன்னைக்கு நான் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் ना इन्नैक्कु 3 किलो रेशन गोधुमैक्कु 1/2 किलो अलवुक्कु सोया बीन्स 1/2 किलो वेल्ल कोंडक्कडलै एडुत्तिरुक्केंगे इद इदिल सेर्क्करदुक्कु मुन्नाडि इद रेंडैयुम वेयिल्ल ओरु 2 मणि नेरत्तुक्कावदु नल्ला काय वच्चिट्टु अदुक्कप्पुरमा सेर्त्तु अरैच्चुक्कणुंग इप्पो नींगा 1 किलो गोधुमै मावु मट्टुम अरैक्क पोरदा इरुंदा ओरु 100 ग्राम सोया बीन्स 100 ग्राम वेल्ल कोंडक्कडलै मट्टुम सेर्त्तुक्कोंग இப்போ பாருங்க மாவு வந்துட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க அரைச்சிட்டு வந்த உடனே இது வந்து ரொம்ப சூடா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு இது நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு 1 மணி நேரமாவது இதோட ஹீட்லாம் குறையற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறிருச்சுங்க இப்போ இத நான் ஒரு தூக்குவாளியில வந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த பாத்திரத்துல வந்து கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அதையும் நல்லா கழுவி சுத்தமா ஈரம் இல்லாம வெயில்ல காய வச்சு எடுத்து அதுக்கு அப்புறமா அதல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பாத்திரத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததா மாவு சீக்கிரமா வண்டு புழுலாம் வச்சிரும் இப்போ அடுத்து நாம என்ன பண்ணனும்னா இந்த மாவு வந்துட்டு நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும்ங்க நீங்க மொத்தமா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இல்லனா உங்களுக்கு அப்போதைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சலிச்சிட்டு நீங்க அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எப்பவுமே மொத்தமா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்குவேன் இப்போ இந்த மாவு ஃபுல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க சலிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு இது இருக்குன்னு இது வந்து சேர்த்து செய்யும்போது நமக்கு சப்பாத்தி பூரி இதெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்காதுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா மாவையுமே சலிச்சு எடுத்துட்டேங்க இப்போ இத நாம ரெகுலரா ஸ்டோர் பண்ணி வைக்கிற தூக்குவாளி இல்லனா சம்படம் எதிலயாவது ஒண்ணுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணனும்னா கொஞ்சமா தூள் உப்பு வந்து கலந்துக்கலாம் கோதுமை மாவோட இந்த மாதிரி நம்ம தூளுப்பு கொஞ்சம் கலந்து வச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம நல்லா இருக்கும் இல்லனா இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் இருக்குல பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் நாம இந்த கோதுமை மாவோட கொஞ்சம் நடுவுல அங்கங்க போட்டு வச்சிட்டாலும் இந்த வாசனைக்கு வண்டு புழு எதுவும் வைக்காம நம்ம ரொம்ப நாளைக்கு இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லனா கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து அத ஒரு சின்ன துணியில மூட்டை மாதிரி கட்டி இந்த கோதுமை மாவுல அங்கங்க ஒரு 2-3 மூட்டை வந்து நீங்க போட்டு வச்சிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டு புழு எதுவும் வைக்காம நல்லா இருக்கும்ங்க
இந்த கோதுமை மாவு கூட இந்த மாதிரி கொண்ட கடலை இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இது ரொம்ப சத்தாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சத்துள்ளதாக இருக்கிறதுனால குழந்தைங்க மற்றவங்கலாம் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் வயசானவங்க வந்துட்டு நைட் டைமில் இதில் செஞ்ச சப்பாத்தி கோதுமை தோசை இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் செரிமான பிரச்சனை வந்தாலும் வரலாங்க. அதனால் காலையில் டைமில் தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒருவேளை நைட் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் செரிமான பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்தால் நீங்கள் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது கூட கொண்டக்கடலையும் சோயாபீன்ஸும் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை. பாசிப்பயிறு, கருப்பு காராமணி இது மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதே மாதிரியே நீங்களும் ரேஷன் கோதுமையை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் கோதுமை மாவு அரைச்சி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சத்துள்ளதாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.